எனக்கு நன்மை நடக்கணும்னா அது உங்களோட இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நான் உங்களை அவ்வளோ காதலிக்கிறேன், உங்களை பார்க்கறதுக்கு நான் அவ்வளோ துடிக்கிறேன். அதனால நான் வந்துட்டே இருக்கேன், உங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன், கரண் வீட்டுக்கு வரேன். வாழ்க்கையில இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, உங்களை விட்டுட்டு போற வாய்ப்பு இருக்கு. வேற ஒருத்தவங்க உங்க அருகாமையில வந்துருவாங்க. ஸ்ருதி அக்கா, அவன் வந்துட்டான்ல? ஆமா, நிஜமாவே அவன் வந்துட்டான். அக்கா ரிலாக்ஸ், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அக்கா அவன் உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க வேர்ட் பை வேர்ட் கரண் சார் கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கரண் சார்க்கு மட்டும் கோபம் வந்ததுன்னா கண்டிப்பா அவனை விட்டு வைக்கவே மாட்டாரு. நீ முதல்ல நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேளுங்க. அவனோட எலும்பு எல்லாத்தையும் எண்ணிடுவாரு, முறிச்சிருவாரு, கை கால் எல்லாத்தையும் உடைச்சிருவாரு. ஐயோ, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. அக்கா நான் சொல்றதை நீங்க கேளுங்கக்கா. நீங்க முதல்ல இந்த விஷயத்த கரண் சார் கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பிருத்வி உங்க பேரை கூட நினைச்சு பார்க்கவே மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. பிருத்வி கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸ்ருதி இருக்கல, நான் சொல்றது உனக்கு கேக்குதா? ஹலோ, கிருத்திகாவை பிருத்வி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? எனக்கு சொல்றீங்க புரியல எனக்கு. இதெல்லாம் பாசிபிள் இல்ல. என்ன ஆச்சுக்கா? இந்த பிருத்வி பொய்யெல்லாம் சொல்லுவான், அவனை நம்பாதீங்கக்கா. அவன் பொய் சொல்லுவான், கண்டிப்பா அவனை நம்பாம யோசிங்கக்கா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்கக்கா, கிருத்திகாக்கு இப்பவே கால் பண்ணி அவகிட்ட இந்த விஷயத்த பத்தி கேளுங்க. நிச்சயமா அவ வேற ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவா, இந்த விஷயம் நடக்கலன்னு சொல்லுவா. ஸ்ருதி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருச்சு? நான் தான் தெளிவா சொல்றேனே, கிருத்திகாவும் பிருத்வியும் ஒன்னாதான் வந்தாங்க. கிருத்திகா இப்பதான் சொன்னா அவங்க ரெண்டு பேருமே எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத சொன்னா. அவங்க திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இந்த கிருத்திகாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இது எப்படிக்கா இந்த மாதிரி நடக்கலாம்? இந்த புலத்துல இருக்கிற எல்லா அம்லங்களும் செத்துட்டா கூட இவனை கல்யாணம் பண்ண கூடாதுக்கா. ஆனா இவன் அவனே கல்யாணம் பண்ணிருக்காள் அக்கா. நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்க்கா. நாமா, நான் சொன்னதான் உனக்கு புரியாதுன்னு சொன்னியே, அப்போ நீ சொன்னா எல்லாமே புரிஞ்சிட போகுதா? அக்கா நீங்க சொல்லி புரிய வைக்கிற விதம் வேற, நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய விதம் வேறக்கா. நான் ஒரு வேலை பண்றேன், நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன், அவளுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன்க்கா. ஓகே பாய். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் கூட சரியில்லை. கரண் வேற ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கான். அண்ட் கரீனா ஆண்டி தான் ரொம்ப அமைதியா இருக்காங்க, அவங்க கோவமே படல. அப்புறம் பாட்டி, பாட்டியை பத்தி தான் உனக்கு தெரியுமே, எப்பவுமே கரீனா ஆண்டிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐயோ கரீனா மேம் ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க எப்பவுமே தப்புக்கு தான் துணை போறாங்க, ஏன் இப்படின்னு எனக்கு புரியல. இதுல ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, கிருத்திகா போய் பிருத்விய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. கரணும் ரொம்ப கோபமா இருக்கான், எனக்கும் ரொம்ப கோபமா இருக்கு. ஆனா கரீனா ஆண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் உலகத்துக்கு முன்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல பிருத்வி என்ன சொன்ன தெரியுமா? எல்லாருக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் பிரீதா தான் செய்யணும்னு சொல்லியிருக்கான். ஏன்னா இவளுக்கும் இவ குடும்பத்துக்கும் நிறைய கல்யாணத்தை எடுத்து நடத்துற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அதனால ஸ்ருதி அவளும் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர். பிரீதாவோட அம்மாக்கு வேற ஒரு ஹால் இருக்கு, அவங்க மாமா கேட்ரிங்க பாக்குறாங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். அக்கா நான் சத்தியம் பண்றேன், நீங்க மட்டும் நான் என்ன பண்ணுவ தெரியுமா? அந்த கல்யாணம் நடக்கிற சமயத்துல கல்யாணத்துக்கான ஒரே ஏற்பாடு நீங்க பண்ணாலும், அப்ப நான் சத்தியம் பண்றேன், நான் பிருத்திவியோட சாப்பாட்டுல விஷத்து கலந்துருவேன். சும்மா இரு ஸ்ருதி, ஏதாவது பேசாத, உளறாத முதல்ல. அக்கா நான் உளறல, நான் கரெக்டா தாங்க பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு புரியலக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. கிருத்திகாக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் நடந்து போச்சு அப்படின்னா இவங்க ஏன் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அதான் நான் சொல்லிட்டு இருக்கேனே ஸ்ருதி, உனக்கு என்ன காதா கேக்கல? கரீனா ஆண்டியை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு முன்னாடி அவங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும். ஒரு விஷயம் நான் சொல்றேன்க்கா, எனக்கு கரீனா மேமோட மைண்ட் செட் நல்லாவே புரியுது. அவங்க என்னன்னா இந்த ஃபேமை விரும்புறாங்கக்கா. அவங்க கிருத்திகாவோட அம்மா இல்ல, அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா கிருத்திகா ரொம்ப பாவம், அக்ஷய் எல்லாருக்கு முன்னாடியும் அவளை ரொம்ப அவமானப்படுத்தினால மண்டபத்துல அவளை விட்டுட்டு போயிட்டான். எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் இப்படி நடந்தா அந்த பொண்ணு கண்டிப்பா கஷ்டப்படுவாள். இந்த நேரத்துல யாராவது அவளோட கஷ்டத்துக்கு மருந்து போடுற மாதிரி பேசினா நிச்சயமா அவளோட மனசு அங்கதான் கத்தாவும். அது புரியாம அவன் தப்பானவனா இருந்தாலும் அவனை விரும்பிடுவாங்கக்கா. அப்படியே பிளைண்டா அவங்களை நம்பிடுவாங்கக்கா. அதே மாதிரிதான்க்கா கிருத்திகாவும் இப்ப அக்செப்ட் பண்ணிருக்கா. கிருத்திகாக்கு என்ன தோணும்னா, என்னோட கல்யாணம் நின்னு போயிருந்தாலும் நம்மள இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் நல்லவர்னு நினைப்பா. உலகத்துல வேற ஒரு பையனோட இப்ப கல்யாணம் நடந்திருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இவன் ரொம்ப கேவலமானவன்க்கா. என்னால இத நம்பவும் முடியல, என்னால இத டைஜஸ்டும் பண்ணிக்க முடியலக்கா. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குக்கா. அக்கா இந்த கல்யாணம் எப்பக்கா? திங்கக்கிழமை வச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல சங்கீத் மெஹந்தி எங்கேஜ்மெண்ட் அப்புறம் கல்யாணம் தான். அக்கா நீங்க ரொம்ப பேட் நியூஸ் கொடுத்துருக்கீங்கக்கா. இது ரொம்ப மோசமான நியூஸ் மட்டும் இல்லாம கேவலமான நியூஸும் தான். சரி இரு, நான் போய் கரண் கூட பேசிட்டு வரேன். அது அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஸோ நான் போனை வைக்கிறேன். ஓகே, அவனுக்கு புரிய வச்சுட்டு நான் வரேன். ஓகேக்கா, பாய் பாய். அம்மா, நாளைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு. நீங்க என்னடா டிவி பாக்குறீங்க, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஏய் கொஞ்சம் சும்மா இரு. அத்தை, இந்த ஒரு ஷோலியே இதுல ஷான், கைலாஷ் கேர், ஷாஜித் கான், அங்கித் திவாரி கூட இருக்காங்க. ஆமா அண்ணி, இந்த ஷோல மியூசிக் இண்டஸ்ட்ரியோட பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க. 6 டீம்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஷோல இருக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா சிங்கர்ஸோட அல்டிமேட் போட்டி. ரொம்ப அற்புதமான போட்டி. அப்புறம் அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இதுல உங்களோட ஃபேவரட் ஹீரோ கூட இருக்கான். யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன்? ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட ரொம்ப கியூட்டான மீரா ஜாஸ்மினும் இருக்கா. இந்த லீக்ல நிறைய செலிபிரிட்டிஸும் கலந்துக்கறாங்க. அப்படினா கிரிக்கெட் லீக்ல டீம்ஸ் இருக்கிற மாதிரியே இந்த ஷோஸ்லயும் டீம்ஸ் இருக்க போகுது. ஒரு டீமோட பார்ட்டிசிபென்ட் இன்னொரு டீமோட பார்ட்டிசிபென்ட்டோட கம்பீட் பண்ண போறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மியூசிக் காம்படிஷன்ல ஒருத்தரோட ஒருத்தர் பாட்டு பாடி போட்டி போட போறாங்க. யாரு நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நான் பிரமோவை பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது நிச்சயமா அல்டிமேட்டான போட்டியா இருக்க போகுது. செம்ம ஜாலியா இருக்கும், லைட் மியூசிக் இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சூப்பரான மியூசிக் ஷோவை மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த ஷோவையும் நான் கண்டிப்பா பாப்பேன். அது சரி, நான் ரிமைண்டர் செட் பண்ணோம். எப்ப இந்த ஷோ? ஐ விஷ் என் மகளோட சங்கீத்ல கூட யாராவது பெரிய ஸ்டார்ஸோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கலாம். எனிவேஸ், நோ ப்ராப்ளம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கிருத்திகா சந்தோஷமா இருக்கா? ஸோ அஃப்கோர்ஸ் நானும் சந்தோஷமா இருக்கேன். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கரீனாக்கா சந்தோஷமா இருக்காங்க, கிருத்திகாவும் சந்தோஷமா இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். I can't believe it. Kritika and Madayam Prithvi poi kalyanam panirka. I can't just believe it. Indha veetla enna dhaan nadakkudhu, ellame eda kudama nadakkudhu. Hi, good morning pa. Anna nee enga irukka? நான் இப்பவே உங்ககிட்ட பேசி ஆகணும். ஏதாவது காரணம் சொல்லி தயவு செஞ்சு போனை வச்சிடாத. நான் இப்போ இந்த நிமிஷம் உங்ககிட்ட பேசி ஆகணும். நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐ மிஸ் யூ, டெரிபலி மிஸ் யூ. நான் உன்னை மிஸ் பண்றேங்கிறதுக்காகலாம் ஃபோன் பண்ணலண்ணா. ஆமா, நீ தான் எந்த விஷயத்தையும் நேரடியா சொல்ல மாட்டல, அப்படியே சுத்தி வளைச்சு தானே சொல்லுவ. சாரி, அதை நான் மறந்துட்டேன். நானா? நான் நேரடியா சொல்ல மாட்டேனா? நானா நீயா? அன்பிரடிக்டபிளா இருக்கிறது யாரு? நான் ஏற்கனவே சரியான டென்ஷன்ல உனக்கு கால் பண்ணிருக்கேன், நீ வேற என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கியா? ஏன் காலங்கத்தால இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க? யார்கிட்ட சண்டை போட்டு வந்த? என்னாச்சு? நீ கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆவ, நான் ஷாக்ல இருக்கேன். இப்போ ஷாக்ல இருக்கேன். நீ இப்பவே சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வா, சரியா? நீ என்ன பைத்தியமா, எப்படி உடனே திரும்பி வர முடியும்? எவ்வளவு இன்டர்நேஷனல் ஈவென்ட்ஸ் லைன் அப்டா இருக்கு, முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதெல்லாம் இப்ப முடியவே முடியாதுடா. என்னாச்சு? நீ எல்லா மீட்டிங்கும் தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. நம்ம தங்கச்சி கிருத்திகா இன்னைக்கு அந்த கிருக்கம் பிருத்வியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. யார? நீ இப்ப எங்கிட்ட பிருத்வி நான் பேர சொன்ன? எப்படி இருக்கு, ஷாக்கிங்கா இருக்கா? பிபி ஏறுதா? அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. அவன் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க போறான். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு 4 நாளைக்கு முன்னாடி. திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறானா? ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு புரியல, ஒரு நிமிஷம் புரியல. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு ரிஷப், இதுக்கு மேல என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நீ இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வந்துரு, புரியுதா? நான் உன்னோட ஆபீஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும், ஆனா இதெல்லாம் சத்தியமா என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. சீக்கிரமா வந்து தயவு செஞ்சு நம்ம தங்கச்சிக்கு புத்தி சொல்லி புரியவை. அவளுக்கு நீ புரிய வைக்கலன்னா கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. உடனடியா புறப்பட்டீங்க வா. சரி சரி சரி, ஒரு நிமிஷம் கேளு. நீ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, நீ டென்ஷன் எடுத்துக்காத, நான் வரேன். நான் ஏதாவது பண்றேன். ஓகே, நான் வரேன். இரு இரு. மை காட், பசங்க இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மிஸ்டர் கார்த்திக், என்னால் இன்னைக்கு அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. ஒரு எமர்ஜென்சி வந்திருக்கு, நான் இந்தியாவுக்கு உடனே போய் ஆகணும். ஓகே நானா? ஐ ஜஸ்ட் செட் நா ஐ கே நாட் அட்டன் த மீட்டிங் மிஸ்டர் கார்த்திக், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு என் தம்பி தங்கச்சி ஃபேமிலியை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை, புரியுதா? எவ்ரி திங் எனக்கு செகண்ட் தான். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே கரண்,
நீயும் ரிஷபும் பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பிரச்சனை இல்லம்மா. நீ இந்த கல்யாணத்துல சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு அம்மாவா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். கரீனாக்கா கோவப்படுற மாதிரி தயவு செஞ்சு எதையும் பண்ணாத. ரிஷப் வந்தானா நான் அவனுக்கும் புரிய வச்சிடுறேன். Are you serious? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கிருத்திகா அந்த கிருக்கம் பிருத்வியை போய் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவன் ஒரு ஃப்ராடு, கேடி, அவன் ஒரு கிட்னாப்பர். நீங்க என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணங்கிறது நான் விளையாட்டா? இது உங்க பொண்ணு என் சிஸ்டரோட வாழ்க்கை பிரச்சனை. How can you be okay with this? அவ ஒரு தப்பு பண்ணிருக்கானா, அந்த தப்புக்கு நீங்களும் துணை போவீங்களா? வாவ், சத்தியம் என்னால நம்ப முடியலமா. நான் நிச்சயமா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணலப்பா. தம் பொண்ணோட கல்யாணம் நின்றதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட மனசு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கரண், நீ கவனிக்காம இருந்திருக்கலாம். கரீனாக்கா இதுக்கு முன்னாடி இவ்வளவு சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நான் அவங்க கோவப்பட்டு பார்த்திருக்கேன், சந்தோஷமா இருந்து பார்த்திருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீ இன்னும் சின்ன பையன் கரண், உனக்கு இது புரியாது. அம்மா அப்பாவுக்கு தன் பிள்ளைங்களை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நிறைய ஆசை இருக்கும். கிருத்திகா யாரு சொல்லு? அவ கரீனா அக்காவோட ஒரே ஒரு பொண்ணு. கிருத்திகாக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனா அவங்க ஆசை எதுவுமே நிறைவேறல. அக்ஷய் இந்த சொசைட்டிக்கு முன்னாடி கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு போயிட்டான். ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார் அப்ப கரீனா அக்காவோட மனசு எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கும்னு. அம்மா போதும், நிறுத்துங்க. தேங்க்யூம்மா. கரண், நான் என்ன சொல்ல வரேங்கிறத முழுசா கேளு. நான் உன்னோட அம்மா மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட மருமகளும் கூட. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் தான் நான் எப்பவும் நினைக்கிறேன். சரி, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. இப்போ கிருத்திகா மட்டும் இல்ல, கரீனாக்கா, அத்தை எல்லாருமே இந்த உறவை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நம்மளும் இந்த உறவை நிச்சயமா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நாம அவங்களோட சந்தோஷத்துல கலந்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இத நம்பவே முடியல. சந்தோஷமா? ஐ அம் டன். பிரீதா, இங்க பாருமா. இந்த தடவையாவது கிருத்திகாவோட மனசு கஷ்டப்படாம பாத்துக்கணும். நீ சொல்லு, உன்னால முடியுமா பிரீதா? I can't believe this. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இவங்க இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்களா? பிருத்வி ஓகேவா? எப்படி இவ்வளவு ஈஸியா பிருத்வி அக்செப்ட் பண்றாங்க இவங்க? அவன் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை மிரட்டினான்ல. அவன் யாரு, எப்படிப்பட்டவனு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். முக்கியமா எனக்கும் உனக்கும் தெரியும். கனவுல கூட இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்கவே முடியாத. ஐ வாண்ட். எனக்கு ஏன் ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. பிருத்வி மாதிரி ரொம்ப மோசமான ஆளு இப்படி எல்லாம் பேசுறானா? கண்டிப்பா அவன் இதுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கான்னு தான் அர்த்தம். அவன் எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாம செய்யவே மாட்டான். இப்ப என்னடானா, கிருத்திகாவை கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கே வந்திருக்கான். அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் கண்டிப்பா இருக்கு. எப்படி இருக்கு பிருத்வி? நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க் யூ. என்ன இதை யோசிக்கிற? இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பயந்து போயிருந்தீங்கன்னு யோசிச்சேன். சரியா சொன்னேன், ரொம்ப பயந்தேன். ஐ அம் ஷூர் நீங்க ரொம்ப பயந்து போனீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கல்ல, எல்லாரும் உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு. திரும்ப நமக்கு கல்யாணம் கூட பண்ண போறாங்க. Thank God, really. உனக்கு தான் தேங்க்ஸ். எனக்கு, நான் பார்த்தனே, நீ எனக்காக எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்த, அதுவும் உன் ஃபேமிலி கிட்ட. நீ எனக்காக தானே பேசிக்கிட்டு இருந்த. மனைவி கணவனுக்காக மலை மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தா. ஆல் தேங்க்ஸ் டு யூ. யூனோ, ஒரு விஷயத்த நினைச்சுதான் நான் ரொம்ப பயந்தேன். உங்க அண்ணன் தான். உங்க அண்ணன் என்ன அக்செப்ட் பண்ணுவானா இல்லையான்னு. ஏன் சொல்றேன்னா, உங்க அண்ணனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களை முழு மனசோட ஏத்துக்கும் போது எல்லாருமே உங்களை ஏத்துப்பாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நான் கீழே சொன்ன எல்லா விஷயத்தையும் ஃபீல் பண்ணி தான் சொன்னேன்.
மனசுல இருந்ததா சொன்னேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஷர்லின் இப்ப கோவத்துல எரிஞ்சு கொதிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த கோவத்துல அப்படியே சாம்பல் ஆயிருப்பா. எனக்கு எதிராக என்னென்னலாம் பண்ண போறாளோ, என்னெல்லாம் பிளான் பண்றாளோ. இன்னொரு பிரச்சனை வேற. கிருதி சொல்லுங்க. If you don't mind, can you excuse me for 2 minutes? நான் எங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, அதான் கேட்டேன். என்ன ப்ளீஸ்? I'll be right back. சரி. நான் சீக்கிரமா இப்ப ஷர்லின் பேபியை ஹேண்டில் பண்ணியாக்கணும். கோவத்தில் அப்படியே பொங்கி அவன் என் வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்காம இருந்தா மட்டும் போதும். ஸ்ருதி, உனக்கு மூளை சரியா வேலை செய்தா? உங்களுக்கு என்ன என்னோட மூளை வேலை செய்த மாதிரி தோணுதா? ஐயோ ஸ்ருதி, நான் உன்ன சொல்லல, அந்த கிருத்திகாவை பத்தி சொன்னேன். ஒரு தடவை பிருத்வி கல்யாணம் பண்ணிட்டது பத்தாதா, இன்னொரு தடவையும் பண்ணிக்கிறா? பிருத்வி தவிர வேற யாரும் கிடைக்கலையா அவளுக்கு இந்த உலகத்துல? பிருத்வி எவ்வளவு பெரிய ரவுடின்னு அவளுக்கு தெரியாதா என்ன? அவளுக்கு தெரியாதுக்கு ஜானகி ஆண்டி. நமக்கு எல்லாம் பிருத்வியை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு கூட அவளுக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சிருந்தா முதல் ஆளா அந்த வீட்ல இருந்து பிருத்விய அவதான் முதல்ல வெளியே தள்ளிருப்பா ஜானகி ஆண்டி. ஆனா இப்போ அந்த வீட்டோட மருமகன் ஆயிட்டான் அவன். அவனை கண்டிப்பா வெளியே துரத்தவே முடியாது ஜானகி ஆண்டி. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல, நம்ம மாதிரி குடும்பங்கள்ல மாப்பிள்ளைக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்கன்னு. அம்மாவை பாத்தீங்கல்ல, அம்மாக்கும் கரண் சாருக்கும் எவ்வளவோ சண்டைகள் நடந்திருக்கு, ஆனா எனக்குமே மரியாதை குறைச்சல அவங்க நடக்கல. உங்களுக்கு தான் அம்மா பத்தி நல்லா தெரியும்ல. நம்மள யாராவது பார்த்தாங்கன்னா உங்க கண்ணை புடுங்கி தூர வெளியே வீசுற ஆளு. ஆனா என்ன நடந்தது, கரண் சார் நம்ம வீட்டோட மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அன்பா ரொம்ப மரியாதையா ரொம்ப டீசெண்டா நடந்துட்டாங்கல்ல, எல்லா விஷயத்திலயும் பக்கவா நடக்க ஆரம்பிச்சாங்க. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கரண் சாரோட ஃபேமிலிக்கு பிருத்வி எந்த கெடுதலுமே செஞ்சதே கிடையாது. அதனால அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல பேர் தானே எடுத்திருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்படி நல்லவன் ஆக முடியும்? கெட்டவன் கெட்டவன் தான். எனக்கு எல்லாம் தெரியும் அவன் எவ்வளவு நல்லவன், என்னெல்லாம் பண்ணுவான்னு. ஷர்லின் பிருத்வியோடவே எப்பவும் சுத்திட்டே இருப்பாள், இப்ப கண்டுக்காம அவ எப்படி இதெல்லாம் நடக்க விட்டா? ஐயோ ஜான்கி ஆண்டி, அந்த ஷர்லின் கிட்ட இவன் டைம் பாஸ் தானே பண்ணிட்டு இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் என்ன லவ்வா பண்ணாங்க? அப்படி யார் சொன்னா? அட, ஷர்லின் தான் அக்கா கிட்ட இந்த மாதிரி சொல்லிருக்கா. நான் ஏத்துக்க மாட்டேன், அவ ஒண்ணும் டைம் பாஸ் பண்ணல. ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பைத்தியம். இத பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்ல வரும்போதுதான் அவங்க என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா நீ ஒரு விஷயம் சொன்னல, அதுவும் சரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரிஷப் குடும்பத்துல அவ இவ்ளோ நாளா மருமகளா வாழ்ந்துட்டு வந்திருக்கா, அதனால அவ திருந்தி இருக்கலாம். அதான் எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனா அந்த பிருத்வி இப்ப வரைக்கும் திருந்தவே இல்லையே. ஷர்லின், ஷர்லின், ஓ காட், உனக்கு எவ்வளவு தைரியம், என்ன பாரு. இந்த வீட்டுக்குள்ள உன் கல்யாணத்தை நான் இப்ப பாக்கணுமா? நீ இப்ப என் பிரதர் இன் லா வைட்டியே வெக்கமா இல்லையா உனக்கு? நான் இதெல்லாம் உனக்காக தான் செஞ்சேன். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பைத்தியமா? வேண்டாம் வேண்டாம் ஷர்லின், இப்படி எல்லாம் பண்ணாத. சொன்னா கேளு ப்ளீஸ். நான் பைத்தியம்? என்கிட்ட அதை கொடுத்துரு ப்ளீஸ்.
நின்னு நான் சொல்றது கேளு. 5 நிமிஷம் கொடு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கொடு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நீ என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறியோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன்.